இப்போ இருக்கிற இளைய தலைமுறையிலேருந்து பெரியவங்க வர எல்லாரையும் கவர்ந்த ஆப் தான் டிக்டாக். ஆரம்பத்தில் இந்த செயலி மூலமாக அவங்களோட தனித்துவமான நடிப்புத்தன மட்டும் தான் காமிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ டிக்டாக் செயலி இளைஞர்கள் முதல் பெரியவங்க வர ஆவாச செயலியாக பயன்படுத்திட்டு வராங்க. நாளுக்கு நாள் இந்த டிக்டாக் செயலியோட மோகம் அதிகரிச்சுட்டு வரேன் தான் சொல்லணும். அப்படி தான் இங்கே மருத்துவமனையில் பிறந்த குழந்தையோட நர்ஸ் டிக்டாக் வீடியோ பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். டிக்டாக் செயலி அவங்களோட கலைத்திறனையும் அவங்களோட படைப்பையும் உருவாக்கத்தான் இந்த செயலி உருவாக்கப்பட்டதுன்னு ரீசெண்டாக கூட டிக்டாக் நிறுவனம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிலர் இந்த செயலியை தப்பான முறையில் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மாதிரி தப்பாக இந்த செயலியை பயன்படுத்துறவங்களுக்கு மக்கள் மட்டும் இல்லாமல் டிக்டாக் நிறுவனம் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி தான் இங்கே ஒடிசா மருத்துவமனையில் பிறந்த குழந்தையோட நர்ஸ் டிக்டாக் வீடியோ பண்ணி அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ ரொம்பவே வைரலாகிட்டு வருது. கவனத்தோட வேலை செய்ய வேண்டிய நர்ஸே பிறந்த குழந்தையோட டிக்டாக் பண்ணி நடனமான வீடியோ ரொம்பவே அதிர்ச்சியாயிருக்குன்னு சொல்லலாம். பலரும் இவங்களோட செயலுக்கு அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வருது. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.